நான் ஜெகதீஷ், காவியா ஹோம்ஸ். எங்க வால் ஆஃப் இன்ஸ்பிரேஷனோட பார்ட் டூக்கு வாங்க. பார்ட் டூல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹென்ரி ஃபோர்ட். ஹென்ரி ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா என் போர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரே ஃபாரினர் அவர் தான். எனக்கு அவரை பத்தி நிறைய தான் தெரியாது, ஆனால் ஒரு புக்கு அவரை பத்தி படிச்சிருக்கேன். அண்ட் சின்ன சின்னதாக ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்ல முடியும், அது என்னன்னா நான் தான் ஹென்ரி ஃபோர்ட்னு சொல்லலாம். நான் அந்தளவுக்கு அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஒரு பிடிவாதக்காரர் அப்படின்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட விஷயமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம், ஆனால் எல்லாருக்கும் கார் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது அவரோட பேஷன். அதை தான் நாங்களும் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரியான வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கனவும் கூட. அடுத்து வந்து மாத்ரியா. எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் அதை வந்து ஹாப்பியாக ஹொலிஸ்டிக்காக வாழறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் மாத்ரியா ரொம்பவே பயனுள்ளதாக இருப்பாங்க. இவங்களோட இன்ஃபினிஷம் வெப்சைட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஆடியோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, எதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கேன். நான் ஏதோ வாழ்க்கை வாழ்றது எங்கே வேணால் வாழலாம், ஆனால் ஹாப்பியாக வாழலாம், காவிய வம்சம் வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யம் சினிமாஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து சென்னையில் எவ்வளோ மாஸ் வந்துட்டால் கூட இன்றைக்கும் சத்யம்கிட்ட இருக்கிற கிரேஸ் கண்டிப்பாக தனி தான். ஏன்னா இவங்க தான் எல்லா இன்னோவேஷன்ஸும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, ஆன்லைன் டிக்கெட்டிங் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதையும் தனி ஹானஸ்ட் ப்ரைஸிங். ஏன்னா இன்றைக்கும் உங்களோட பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் பார் கார் பார்க்கிங் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல சூப்பர் டெக்னாலஜியாக தேடி தேடி கொடுத்து அதை ஒரு ஹானஸ்ட் ப்ரைஸிங்கும் கொடுக்குறது தான் இவங்களோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த்து. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகள் இருந்தாலும் விகடன்ங்கிற ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, ஹிந்துக்கு இருக்குது, ஆட்டோக்காரருக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் திரைவிமர்சனம் பண்ணால் கூட விகடனில் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் சினிமா போகிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ பத்திரிகைகள் இருந்தாலும் கூட ஹிந்து பேரில் போட்டாலுமே அதுக்கு ஒரு தனியாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஈவன் இந்த ஆட்டோக்கார் பற்றி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்சின். ஏன்னா இன்னைக்கு எல்லா கார் பிராண்டுக்குமே ஒரு இன்டர்நேஷ்னல் பெரிய பிராண்டுங்க தான், அவங்களுக்கு இன்னோஸ் ரிசர்ச் எல்லாமே இருக்கும், ஈவன் டெஸ்டிங்கு எல்லாமே கூட இருக்கும். இருந்தால் கூட அவங்க எல்லா காருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார் புதுசாக லான்ச் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோக்கார்கிட்ட தான் கொடுத்து இங்கே நீங்கள் ரிவ்யூ பண்ணி சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்க புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா காரை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ரிவ்யூ இருக்கும். ஏன்னா என்னோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது ஆட்டோக்காரனாலும் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான நம்பகத்தன்மையான பிராண்ட்ஸ் இவங்களாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்கும்போது இங்கே ராஜா சார், இது வந்து என்னன்னா நான் பிறந்து மற்றவங்களை பற்றிலாம் கூட நான் ஒரு 119 போட்டிருக்கேன், ஆனால் அவரை பற்றி போடும்போது எனக்கு வாழ்க்கையே கிடைக்கல. ஏன்னா நான் பிறந்தது 1976, அன்னைக்குள்ளே ரிலீஸ் ஆன வருஷம். அன்னையிலேருந்து இந்த கடந்த 44 வருஷமாக என் கைப்பிடிச்சு போட்டு கூட்டு கொண்டுட்டுருக்க வழித்துணை ராஜா சார் தான். அவரை பற்றி சொல்லணும்னா இன்னும் நான் தனியாக கூட சொல்லலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அவர் வால் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். எங்கள் இதில் வந்து எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்றது தெரியல, ஆனால் எத்தனை பேரை பிடிக்குதோ அவ்வளோ அவ்வளோ எங்களை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருட்டு இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.